கொரோனா நோய் தொற்று இரண்டாவது அலையில் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான பாதிப்பை நிவர்த்தி செய்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப தமிழகத்துடைய முதலமைச்சர் ஓய்வறியா உழைப்பாளி கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு முழு ஊரடங்கை பிறப்பித்துள்ளார்கள். இந்த முழு ஊரடங்கின் காரணமாக நோய் தொற்று உள்ளவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு உதவியாக வருபவர்களுக்கும் பிற நோய்களுக்கு இங்கே அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை காண வருகின்றவர்களுக்கும் 24 மணி நேரமும் முடங்கு வழங்க வேண்டும் என்று திட்டமிட்டு தொடர்ந்து 94 மாதங்களாக மாதந்தோறும் ஒரு நாளைக்கு உணவு வழங்குகின்ற சங்கமித்ரா குழுவினரை தொடர்பு கொண்டு 24 மணி நேரமும் இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் அருகில் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை ஏற்று இன்றைக்கு அன்பிற்கினிய மருத்துவ சேவையில் மகத்தான பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா நோய்க்கு எதிராக கடுமையாக போரிட்டு கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவமனையுடைய முதல்வர் அவர்களும் மருத்துவமனையினுடைய டைரக்டர் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்கினிய அசோக் சங்கிவி அவர்களை மனதார பாராட்டுகின்ற அதே நேரத்தில் இதற்குண்டான அனைத்து உதவிகளையும் செய்வதாக நாங்களும் உறுதியளித்திருக்கின்றோம். அரசுக்கு துணையாக இந்த நோய் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுபோல் தொடர்ந்து இந்த நோய் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் ஒருபுறம் மக்கள் பணி என்றாலும் கட்சியின் சார்பில் மறுபுறம் மக்கள் பணியாற்ற கழகத் தலைவர் தளபதி அவர்கள் ஆணைக்கேற்ப இன்றைக்கு முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கின்றோம். இதேபோல் அனைத்து மருத்துவமனைகளிலும் இலவச உணவு வழங்குகின்ற ஏற்பாட்டினை மேற்கொள்ள முடிவெடுத்திருக்கின்றோம். படிப்படியாக இதை நிறைவேற்றுவோம் என்பதை உறுதி கூறுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எங்கள் தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் தவறுகள் எங்கு நடந்தாலும் அது எங்கள் கவனத்திற்கு வந்தால் அது யாராக இருந்தாலும் அதன் மீது உரிய நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது குறித்து பல்வேறு தகவல்கள் முகநூலிலும் மற்ற சோசியல் மீடியாக்களிலும் வெளிவந்த நிகழ்ச்சியை நானும் பார்த்தேன். இது குறித்து விரிவாக ஆலோசிப்பதற்கு இன்று மாலை அறநிலையத்துறை அதிகாரிகளோடு ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அருள் கூர்ந்து இந்த பத்திரிகையாளர் வாயிலாக கேட்டுக்கொள்வதெல்லாம் முகநூலில் பதிவிடுகின்ற நபர்கள் உண்மையா என்று ஒரு முறை இந்த தகவலை எங்களோடு கலந்து பேசி எப்போது கைபேசியில் தொடர்பு கொண்டாலும் அந்த கைபேசியை எடுக்கின்ற சூழ்நிலை இன்றைய தமிழக அமைச்சர்கள் தளபதி அவர்களின் உத்தரவுக்கு ஏற்ப இருக்கின்றோம். எங்களை ஒரு முறை அது சரிதானா என்று எங்களிடம் பேசிவிட்டு பதிவிட்டால் நன்றாக இருக்கும். இது போன்ற வதந்திகள் இது போன்ற கேள்விகள் எழாமல் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும்
இன்று மாலை நடைபெறும் கூட்டத்திற்கு பிறகு இது குறித்த முழு விவரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது குறித்து தமிழ்நாடு அறநிலையத்துறையினுடைய ஆணையாளர் அவர்களை தொடர்பு கொண்டு நேற்றிரவு இது குறித்த அனைத்து விவரங்களையும் கேட்டிருக்கின்றேன். அவரும் இன்று நடைபெறுகின்ற கூட்டத்திலே அதை தெரிவிப்பதாக கூறியிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் டிரான்ஸ்பரன்சியாக வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். இதில் எதுவுமே மறைமுகமாக இந்த ஆட்சியை பொறுத்தளவு இருக்காது. அதில் குறிப்பாக அறநிலையத்துறை வெளிப்படையாக முழுமையாக இருக்கும் என்பதை வருகின்ற நாட்களில் முதலமைச்சருடைய ஆணைக்கேற்ப அவர் வழிகாட்டுதலேற்ப நடைபெறுகின்ற நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது நீங்களே அதை வெகுவாக முதலமைச்சரை பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவோம். நன்றி. நன்றிங்க.